வித் கோமாளி சீசன் 3 இந்த வாரம் ஃபுல் அண்ட் ஃபுல் வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் தாங்க போயிட்டு இருக்குது. அந்த வகையில் அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தர்கிட்டையும் லவ்வை பற்றி கேள்வி கேட்டுகிட்டு இருக்கிறாங்க. அப்போதைக்கு செஃப் வெங்கடேஷ் பட் என்ன பண்ணுறாருன்னா புகழ்கிட்ட கேட்குறாரு, ஆமாம் நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்தேன், நீ ஒரு பொண்ணு கூட கேக் வெட்டிக்கிட்டு இருக்கிறியே, என்ன சொல்லப்போனால் அந்த வீடியோவில் தான் நீ பம்மி பதுங்கிக்கிட்டு இருக்கிற, மற்றபடி நீ எல்லாரையும் தானே ஃபன் பண்ணிகிட்டு இருக்கிற, அந்த விஷயம் என்னன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி செஃப் கேட்குறாரு. அதுக்கு புகழ் வந்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, ஆமாம் நான் 5 வருஷமாக லவ் பண்ணிகிட்ருக்கிறேன், அந்த பொண்ணோட பேர் பென்சி, கோயம்புத்தூரில் ஃபங்க்ஷனில் தான் அந்த பொண்ணை நான் சந்தித்தேன், அப்போது நான் சிரிப்புடா அப்படிங்கிற ஷோவில் தான் கலந்துக்கிட்டு இருந்தேன், என்ன சொல்லப்போனால் கலக்கப்போவது யார் நிகழ்ச்சி கூட எனக்கு அப்போதைக்கு சான்ஸ் கிடைக்கல, அதுக்கப்புறமேட்டுக்கு தான் கிடைச்சிது. இதிலருந்து என்ன தெரியுது அப்படின்னாக்கா, அந்த பொண்ணு ரொம்ப ஆரம்ப காலத்துலேருந்து புகழ் கூட தான் இருக்கிறாங்க, ஆரம்ப காலத்துலேருந்தே புகழுக்கு சப்போர்ட் பண்ணி லவ் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்களாம். அதுக்கப்புறமேட்டுக்கு கலக்க போவது யார் நிகழ்ச்சியில் எனக்கு சான்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அவங்க எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க. இன்னும் சொல்லப்போனால் குக்கு வித் கோமாளி சீசன் 2 பவித்ரா தர்ஷா கூட நான் வந்துட்டு ரொம்ப ஃபன்னாக காமெடி பண்ணிட்டு இருக்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்னும் சொல்லப்போனால் அந்த காம்போ ரொம்ப நல்லாயிருக்கு, நீங்கள் அப்படியே கூட பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்களாம். அது மட்டும் இல்லாமல் இத்தனை வருஷமாக லவ் பண்ணிட்டு இருந்த அந்த பேருக்கு இந்த வருஷத்தில் எப்படியாவது கல்யாணம் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் வீட்லேயும் பேசிகிட்ருக்காங்களாம். சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் புகழுமே மூவ் பண்ணிகிட்ருக்காங்களாம். இந்த வருஷத்தில் கண்டிப்பாக புகழுக்கும் பென்சிக்கும் கல்யாணம் ஆயிடும். ஸோ இதை பற்றின கருத்துக்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.